வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 மார்ச் 2 புதன்கிழமை அதிகாலை பதிவு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் ஏரியாவாக தீவிரமடையிருக்கிறது. தீவிரமடைந்து வட இலங்கையை ஒட்டி வந்து டெல்டாவை ஒட்டி வரும். புயல் அல்ல, தீவிர தாழ்வு பகுதி. சாதாரண காற்று கொண்டது, அதாவது காற்று என்றால் நீங்கள் அச்சப்பட்டு அறிவிக்கப்படாத பணியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டுருவீங்க. ஆகையினால மிக எச்சரிக்கையுடன் காற்று தீவிர தாழ்வு பகுதி எப்படி இருக்கும் என்பதை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். வைகாசி மாதம் தெற்கிலிருந்து வீசக்கூடிய வலுவான காற்று போல் இருக்கும். ஆடி மாதம் வீசக்கூடிய மேற்கு காற்று போல் இருக்கும். அதான் அந்த காற்றுடன் கனமழை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் காணப்படும். தற்பொழுது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை 3ஆம் தேதி மாலைக்கு மேல் மதியமே இலங்கைக்கு மழையை தொடங்கிடும். நாளைக்கு டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கு நாளை மாலைக்கு மேல் மழை தொடங்கினோம். நாளை 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை மழை தொடங்கும். டெல்டா முழுவதுமே நாளை 3ஆம் தேதி இரவு நள்ளிரவு 4ஆம் தேதி அதிகாலை மழை தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கும். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். படிப்படியாக மழை பொழிவு காற்றுடன் அதிகரித்து கொண்டிருக்கும். அதாவது இப்போ இன்றைக்கு 2ஆம் தேதி டெல்டாவில் மேகம் சூழ தொடங்கிட்டு இந்த மேகமூட்டம் படிப்படியாக அப்படியே மெல்ல அதிகரிக்கும். ஆனால் மதியம் பார்த்தீங்கன்னா அந்த மேகமூட்டம் தெரியாது. ஏன்னா கிழக்கிலிருந்து மேகம் வரும், ஆனால் சூரியன் உச்சிக்கு வந்து விடும். அப்போ மேகம் உங்களுக்கு தெரியாது. வெயில் நல்லா இருக்கும். கிழக்கு பகுதி மட்டுமே மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கும். மேற்கு மாலையெல்லாம் மேற்கிலிருந்து பிரைட்டாக வெயில் அடிக்கும். ஆனால் மேகம் கிழக்கு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து கொண்டே வரும். நாளை முற்றிலுமாக மேகம் சூழ்ந்துடும். நாளை மாலைக்கு மேல் மழை தொடங்கிடும் டெல்டாவில். நாளை நள்ளிரவிலிருந்து பரவலான டெல்டாவில் மழை. 4ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிகள் உட்பட குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்கள் அதிக மழைக்கு வாய்ப்பு. அப்படியே கடலூர், அரியலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, வடகடலோர மாவட்டங்களாம் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் உள் மாவட்டங்களாம் படிப்படியாக 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு முன்னேறி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கினோம். 4ஆம் தேதி 4, 5 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு. இதில் வடக்கு டெல்டா மற்றும் வடகடலோரம் அதிகடமழைக்கு வாய்ப்பு. குறிப்பாக புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அதிகனமழை வாய்ப்பு தெரிகிறது. பிறகு கள்ளக்குறிச்சி, அரியலூர், டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, நாகப்பட்டினம் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி கூடுதல், அதாவது வேதாரண்யத்தில் மழை தொடங்கினாலும் லோ பிரஷர் ஏரியா அதோட மையப்பகுதி டெல்டாவின் தெற்கு பகுதியில் இருந்து கொண்டு டெல்டாவின் வடக்கு பகுதி மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு கடற்காற்றை குவித்து
மேக உற்பத்தியை வடகடலோரம் மற்றும் வடக்கு டெல்டா பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். வட இலங்கையில் தாழ்வு நிலை நெருங்கி தெற்கு டெல்டாவில் தாழ்வு நிலை நெருங்கி மெல்ல வடகடலோரத்தை நோக்கி நகர்ந்து செயலிழந்து மேலடுக்கு சுழற்சியாக 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் நீடித்து கொண்டிருக்கும். தாழ்வு பகுதி அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தாழ்வு பகுதியாக செயலிழந்து பிறகு காற்று சுழற்சியாக தரையுடன் இணைந்த காற்று சுழற்சி பிறகு வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டு 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை நீடித்து கொண்டிருக்கும். ஆனால் வரக்கூடிய மழை புதுக்கோட்டையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் அதிக மழைக்கு வாய்ப்பு. அதிலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கன மிக கனமழை அதி கனமழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது. வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை உட்பட திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் உட்பட பெரம்பலூரோட கிழக்கு பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு பெரம்பலூர் கிழக்கு பகுதியோட அரியலூர் கூடுதல் வாய்ப்பு அரியலூரோட டெல்டா மாவட்ட வடக்கு பகுதிக்கும் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் அதிக வாய்ப்பு மழைப்பொழிவு. இறுதியாக 6, 7, 8 தேதிகளிலே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துக்கும் மழை தொடங்கிடும். ஆனால் லிமிட்டாக இருந்து கொண்டிருக்கும். அளவாக லிமிட்டாக அப்படியே லைட்டாக மிதமாக சற்று கடப்பாக அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி அதனையடுத்து 6ஆம் தேதி 7ஆம் தேதியே நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும் பெங்களூர் வரை கர்நாடக எல்லையோர பகுதி கர்நாடக எல்லையோரம் தாண்டி அதே போல் திருப்பதி வரைக்கும் திருப்பதியையும் தாண்டி சற்று வடக்கே கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் வரக்கூடிய 4, 5 தேதிகளில் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் 5, 6, 7, 8 தேதிகளில் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு. புதுக்கோட்டை முதல் திருவள்ளூர் வரைக்கும் தான் பரவலான மழை. அதுலேயும் நாகப்பட்டினம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் பரவலாக கனமழை. அதிலும் மயிலாடுதுறையிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் அதி கனமழை மிக கனமழை என்று இருக்கும். பெரும்பாலும் அதிக மழை சீரான பரவலான மழை என்பது 4, 5 தேதிகளில் 4ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி 5ஆம் தேதி மார்ச் இந்த 4 மார்ச் 4, 5 தேதிகளிலே எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட உள் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்ட ஆந்திர எல்லையோர மாவட்ட மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் உள்பகுதி எல்லாமே அதே போல் நீலகிரி கோயம்புத்தூர் நீலகிரிக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரியுது. கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இதெல்லாம் ஆங்காங்கே கனமழை நினைக்கு மழை மிதமான மழை சற்று கனமழை கனமழை மிக கனமழை என்று ஆங்காங்கே மழைப்பொழிவு 8ஆம் தேதி வரை நீடிக்கும். இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் இடையூறு கொடுக்கும் மழைனா அது 4ஆம் தேதி 5ஆம் தேதி அது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு. இன்னும் விவசாயிகள் அறியல வெயில் அடிக்கிறதே மழை வரப்போகிறதா. வானிலை அறிக்கை அறிந்து பயன்பெற வேண்டிய பழக்கத்தை விவசாயிகள் ஏற்படுத்திக் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் விவசாயத்தில் வெற்றி அடைய முடியாது. தவறு செய்கிறீர்கள் தவறு மேல் தவறு செய்கிறீர்கள். தூறல் விழுந்ததும் தொலைபேசியில் அழைப்பீர்கள் தெரியும் எனக்கு. இன்றைக்கு வரைக்கும் பார்வையாளர் இல்லை அறியவில்லை பார்க்கவில்லை எதுவும் இல்லை. ஆண்டு முழுவதுமே 2 அறிக்கை தொண்டை கிழியே கற்றுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக. ஆனால் எதையும் பொருட்படுத்துவதில்லை. தூறல் விழுந்ததும் ஐயோ ஐயோ என்று ஆதங்கப்படுவீர்கள் அது எனக்கு தெரியும். மாதக்கணக்கில் சொன்னாலும் உங்களுக்கு அது ஏறாது. வானம் மாறினால் மட்டுமே அறிக்கையை பார்ப்பீர்கள். இருக்கட்டும், தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இப்பொழுதாவது இணைந்திருங்கள். மேகம் சூழ்ந்து விட்டது, தூறல் விழ தொடங்கிவிடும் நாளையிலிருந்து. ஆகவே இனிமேல் இணைவீர்கள் என்று தெரியும். அதற்கு முன் அறுவடை செய்திருக்க வாய்ப்பில்லை. தாழ்வான பகுதிகளிலே உங்களுடைய நெல் தானியங்களை கொட்டி வைத்திருக்கிறீர்கள். அதுவும் பக்குவமாக மூடாமல் பாதுகாப்பால் வைத்திருக்கிறீர்கள். வைக்கோலை சேமிக்கவில்லை.
அறுவடையை அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்யவில்லை. வெயில் அடிக்கிறதே பார்த்து கொள்ளலாம். 5ஆம் தேதி 6ஆம் தேதி 4ஆம் தேதியில் அறுவடைக்கு திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நாளை சிக்கப்போகிறார்கள். நாளை மறுதினம் என்பதை அவர்களுக்கே அறியாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து மாநில அறிக்குள் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.